ஹலோ எவ்ரிவான் அண்ட் மச் வெல்கம் டு அவர் சேனல் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம ஃபைலம் போரிஃபெராவை பற்றி பார்த்தோம் போரிஃபெராக பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபைலம் நிடேரியா பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதை நம்ம நிடேரியா அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சீலண்ட் ரேட்டா அப்படின்னு சொல்லலாம் சீலன்ட்ரேட்டா ரேட்டா அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த ஃபைலத்தை வந்து சீலன்ட் ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நிடேரியா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எது வேணாலும் சொல்லலாம் சீலண்ட் ரேட்டானு கூட சொல்லலாம் நிடேரியா அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நிடேரியா பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணி மறந்தாம ஃபுல்லாக பாருங்க பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் பயாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி நீடேரியா பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் விஷயங்கள்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி நான் டீடைலாகவே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ஒரு டைம் வந்து நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ சி நிடேரியாவோட லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இந்த அனிமல்ஸ் வந்து எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் இருக்கும் அப்படின்னா திசு லெவல் ஆர்கனைசேஷனை வந்து நம்ம பார்க்க முடியும் செல்கள் எல்லாமே ஒன்னோடு ஒன்று சேர்ந்து திசுக்களாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அதனால் இது நம்ம திசு லெவல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து ஆர்கன்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது மோஸ்ட்லி எல்லாமே வந்து ரேடியல் சிமெண்ட்ரி அதாவது இந்த அனிமலை வந்து நீங்கள் இந்த டேரெக்ஷனில் கட் பண்ணிங்கனாலும் டூ ஈக்குவல் ஆஃப் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஜெம் லேயர்ஸ் அப்படின்னு வரும்போது டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல் இது மொத்தம் ரெண்டு லேயர்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா உள்ளே இருக்கிறத வந்து நம்ம எண்டோடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் வெளியே இருக்கக்கூடிய லேயரை வந்து நம்ம எக்டோடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் எம்பியோஜினிசிஸ் அப்போ இந்த மாதிரி ரெண்டு லேயர்ஸ் தான் வந்து நமக்கு வரும் ஓகேங்களா இந்த ரெண்டு லேயர்ஸ்லேருந்து தான் அந்த அனிமல் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு லேயர் இருக்கிறதால இதை நம்ம டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி இது வந்து ஏ சீலோமேட் இது வந்து எந்த ஒரு சீலோமே இருக்காது சீலோம் வந்து எப்படி ஆரிஜினேட் ஆகும் அப்படின்றதெல்லாம் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் சீலோம் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் மீசோடம் மீசோடம் அப்படின்ற ஒரு லேயர்லேருந்து தான் வந்து சீலோம் வந்து ஆரிஜினேட் ஆகும் இந்த இடத்துல இருக்கிறதே மொத்தம் ரெண்டு லேயர் தான் எக்டோடமும் என்டோடம் தான் இருக்குது மீசோடமே கிடையாது அதனால் இந்த இடத்துல சீலோமே வந்து உருவாகாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் நோட்டோ கார்டு இந்த மாதிரியான அனிமல்ஸ்லாம் வந்து இருக்காது இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இதை நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிடேரியாவை பார்த்தோன்னா ஹாபிட் அண்ட் ஹேபிடேட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாக நிடேரியா எல்லாமே வந்து அக்வாட்டிக் கண்டிஷனில் தான் வந்து வாழக்கூடியது பொதுவாக நம்ம கடலில் வந்து ரொம்ப அதிகமாக இந்த நிடேரியன்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும் ஒரு சிலது வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் பார்க்கலாம் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து காமன் எக்ஸாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் என்னென்னா ஹைட்ரா அப்படின்ற அனிமல் எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஹைட்ரா அப்படின்றத நிறைய பேர் பிளான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆக்சுவலாக அது வந்து அனிமல் நிடேரியா அப்படின்ற இந்த குரூப்பை சேர்ந்தது ஓகேங்களா மோஸ்ட்லி எல்லாமே அக்வாட்டிக் கண்டிஷன் அதாவது மரைன் கண்டிஷனில் இருக்கும் ஒரு சிலது ஃப்ரெஷ் வாட்டர் அதே மாதிரி எல்லாமே வந்து செசைலாகவும் இருக்கும் எல்லாமே கிடையாது ஒரு சிலது சிலதுலா இருக்கும் ஒரு சிலது வந்து ஃப்ரீ இருக்கலாம் செசைல் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த அனிமல் எல்லாமே வந்து இந்த லோக்கு மோஷன் பண்ணாது ஒரே இடத்துல வந்து அட்டாச்ச்டு கண்டிஷனில் இருக்கும் அதை வந்து நம்ம செசைல் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சும்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரீ சும்மிங் அப்படின்றது அப்படியே தண்ணியில் வந்து நீந்தி போகிறது எக்ஸாம்பிள் அந்த இது இருக்குல்ல ஜெல்லி ஃபிஷ் இருக்குல்லையே அதெல்லாம் அப்படியே நீந்தி போகக்கூடியது அதெல்லாம் நம்ம ஃப்ரீ சும்மிங் அப்படின்னு சொல்வோம் செசைல் அப்படின்றது என்னன்னா இந்த ஹைட்ரா அந்த கோரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அட்டாச்சுடு கண்டிஷனில் இருக்கும் அதெல்லாம் ஒரு இடம் விட்டு ஒரு நக நகராது அதெல்லாம் நம்ம செசைல் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இது சாலிட்டரியாகவும் இருக்கலாம் இல்லைனா காலனியெல்லாம் இருக்கும் இருக்கலாம் சாலிட்டரி அப்படின்றது ஹைட்ரா வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில நிடரியா வந்து தனியாகவே வந்து வாழக்கூடியது இன்னும் ஒரு சில நிடரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா குரூப்பாக வந்து வாழக்கூடியது எக்ஸாம்பிள் கோரல்ஸ் சொல்லலாம் கோரல்ஸ் எல்லாமே வந்து குரூப் குரூப்பாக தான் இருக்கும் அது தனி தனியெல்லாம் வந்து வாழாது ஸோ இந்த மாதிரி நிடரியன்ஸில் ஒரு சில அனிமல் வந்து குரூப்பாக இருக்கலாம் ஒரு சில அனிமல் வந்து சாலிட்டரியாக தனியாகவே வந்து வாழக்கூடியது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிடரியாவோட ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் ஓகேங்களா இல்லை நீங்க முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நிடரியன்ஸ் எல்லாமே வந்து அக்வாட்டிக் கண்டிஷன் மோஸ்ட்லி மேரேன்னு ஒரு சிலது ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும் மோஸ்ட்லி வந்து செசையில் ஒரு சிலது வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்குது சாலிட்டரி ஆர் காலின் தனியாகவும் இருக்கலாம் இல்லைனா குரூப்பாகவும் இருக்கலாம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு வந்து நிடேரியா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரை நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் சரி முதல்ல இதை வந்து ஏன் நம்ம நிடேரியா அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து சீலண்ட் ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் அதை சீலன்ட் ரேட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ ஏன் இதை வந்து நம்ம நிடேரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேர் மாற்றுறாங்க புதுசாக ஏன் நிடேரியான்னு வச்சாங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிடோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸில் மட்டும் இருக்கும் இதை வந்து நம்ம ஸ்டிங்கிங் செல்ஸ் சொல்லிட்டு காமனாக வந்து சொல்லலாம் இந்த மாதிரி நிடோபிளாஸ்ட் இந்த செல்ஸ் வந்து நிடேரியா அப்படின்ற இந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸில் மட்டும்தான் இருக்கு அதனால இந்த நிடோபிளாஸ்ட் இருக்கிறதால இந்த குரூப் ஆஃப் அனிமலை வந்து நம்ம நிடேரியா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இதை வந்து நம்ம காமனா ஸ்டிங்கிங் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஓகேங்களா இது வந்து பாய்ஸனஸ்லாம் இருக்கும் அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி வர வர நான் டீட்டெயிலாக வந்து சொல்றேன் ஓகேங்களா சரி இப்போ நம்ம நிடேரியாவோட ஸ்ட்ரக்சருக்கு வருவோம் பொதுவாக நிடேரியாவோட பாடியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டு லேயர்ஸை வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம் ரெண்டு லேயர் ஆஃப் திசு ஓகேங்களா அது என்னென்னா ஒன்று எக்டோடோம் இன்னொன்று வந்து என்னோடமை சரி உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் நிடேரியா அப்படின்றத வந்து ஒரு டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமலை எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் உள்ள இருக்கிறத வந்து நம்ம என்னோடம் அப்படின்னு சொல்லுவோம் வெளியில் இருக்கிறது வந்து எக்டோடம் இந்த மாதிரி வந்து ரெண்டு லேயர் தான் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா எக்டோடமு அண்ட் உள்ளே இருக்கிறது வந்து என்டோடம் இந்த மாதிரி மொத்த ரெண்டு லேயர் தான் இருக்கும் அதனால் இது நம்ம டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த இடத்துல எக்டோடோம் இருக்கு இல்லையா இந்த எக்டோடோம் வந்து பார்த்திங்கன்னா என்னவா ஃபார்ம் ஆகும் இது வந்து எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்போ இருக்கிறது அந்த ஜெம் லேயர்ஸ்லாம் இப்போ வந்து அந்த எம்ப்ரியோஜெனிசிஸ் இந்த ஜெம் லேயர்லாம் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் இல்லையா இந்த எக்டோடர்ம் அப்படின்றது என்னவா டெவலப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பிடர்மிஸாக வந்து டெவலப் ஆகும் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே இருக்கக்கூடிய எண்டோடர்மிஸ் வந்து என்னவா டெவலப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ்ட்ரோடர்மிஸாக வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்ட் ஒரு நிடாரியன் ஓகேங்களா இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஹைட்ராவோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஜல்லி ஃபிஷ் ஜல்லி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஜல்லி ஃபிஷ் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே நிடாரியன்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இந்த நிடாரியன்ஸ் வந்து எங்கள் அதாவது எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அப்போ ரெண்டு லேயர்ஸ் தான் இருக்கும் ஒன்று எக்டோடாமு எண்டோடாமு அது வளர்ந்ததுக்கப்புறம் அந்த எக்டோடாம் அப்படின்றது வந்து எபிடெர்மிஸாக மாறும் எண்டோடாம் அப்படின்றது கேஸ்ட்ரோடெர்மிஸாக வந்து மாறும் அதெல்லாம் எங்கெங்க இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் சரி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்குல்ல ப்ளூ கலரில் இதை தான் நம்ம எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் திசு ஓகேங்களா ஸோ இந்த எபிடெர்மிஸ் அதுக்கடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்கனால தெரிஞ்சிருக்கும் இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய திசுக்களை வந்து நம்ம கேஸ்ட்ரோடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மொத்தம் ரெண்டு லேயர் ஆஃப் திசுக்களை வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் இதை வந்து நம்ம எப்பிடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எல்லோ கலரை வந்து நம்ம கேஸ்ட்ரோடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ரெண்டு லேயர் ஆஃப் திசுக்கள் இருக்கும் அந்த ரெண்டு லேயர் ஆஃப் திசுக்கள் எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு லேயர் ஆஃப் அந்த எம்ப்ரியோஜினிசஸ்ஸா உருவாகக்கூடிய அந்த ரெண்டு இருந்து தான் இந்த ரெண்டு லேயர் ஆஃப் திசுக்கள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இதை தவிர மிடில் வந்து பார்த்தீங்கன்னா மீசோகுலையா அப்படின்ற ஒரு நான் செல்லுலார் மேட்ரிக்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மீசோகுலியா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஜல்லி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதுதான் நம்ம மீசோகுலியா அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து மீசோகுலியா தான் ஸோ இந்த ரெண்டு லேயருக்கும் நடுவில் இந்த எபிடெர்மிஸ் அண்ட் கேஸ்ட்ரோடர்மிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இதை தான் நம்ம வந்து மீசோகுளியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீசோகுலியா அப்படின்றது நான் செல்லுலர் மேட்ரிக்ஸ் அது எல்லாமே ப்ரோட்டீன் தான் ஜல்லி மாதிரி இருக்கும் ஓகேங்களா குழகு ஒரு ஜல்லி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம பார்க்க முடியும் அதை நம்ம மீசோகுலியா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி மொத்தம் மூணு பார்ட்டை நம்ம பார்த்துட்டோம் தென் அதுக்கடுத்து இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த finger லைக் like projections பேர் என்ன அப்படினா tentacles அப்படினு பேரு ஓகேங்களா இந்த மாதிரி ஜெல்லி fishலயும் வந்து நீளமா இருக்கும் கீழ பாத்தீங்கனா தெரியும் அதெல்லாம் வந்து நம்ம tentacle அப்படினு சொல்வோம் ஓகேங்களா சோ இந்த tentacle ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபியூச்சர் தான் அதை ஞாபகம் வச்சுக்கங்க நான் பின்னாடி உங்களுக்கு இன்னும் டீடைலா சொல்றேன் சரி இந்த tentacle-க்கு நடுவுல வந்து பாத்தீங்கனா ஒரு ஓப்பனிங் இருக்கும் இந்த ஓப்பனிங்க்கு பேர் என்ன அப்படினா மவுத் அப்படி இல்லனா anus அப்படினு சொல்வோம் ஏன் இந்த மவுத் anus அப்படினு சொல்றேனா இது வந்து ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்கும் இதே வழிதான் வந்து ஃபுட்டை எடுத்துக்கும் அதே மாதிரி ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகி வேஸ்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா அந்த வேஸ்ட் மெட்டீரியல் வெளியே வரதும் இதே வழியில தான் வந்து வெளியில வரும் அதனால சொல்வோம் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதான் வந்து நிடேரியா பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா சரி இப்போ நம்ம ஒவ்வொரு லேயரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எப்பிடெர்மிஸை பார்க்கலாம் இந்த எப்பிடெர்மிஸில் என்ன மாதிரியான செல்ஸ் இருக்கும் ஏன்னா இது நம்ம திசுக்கள் அப்படின்னு சொன்னோம் எப்பிடெர்மிஸ் அப்படின்றது ஒரு லேயர் ஆஃப் திசு இதில் என்ன மாதிரியான செல்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து மசில் செல்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இது மூவ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணணும் இந்த டென்டக்கல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மசில் செல்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும் மூவமெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மசல் செல்ஸ் வந்து இந்த எப்பிடர்மிஸில் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நிடோபிளாஸ்டோ வந்து நம்ம பார்க்கலாம் இந்த நிடோபிளாஸ்ட் அப்படின்ற ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அதாவது ஸ்டிங்கிங் செல்ஸ் வந்து இந்த மாதிரி எபிடெமிஸ்ல தான் இருக்கும் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இறைய வேண்டையாடுறதுக்கும் மத்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து தங்களை பாதுகாக்கத்துக்குறதுக்கும் இந்த நினோபிளாஸ்ட வந்து யூஸ் பண்ணிக்கும் இந்த நிடோபிளாஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ்ல தான் இருக்கும் இந்த லேயர்ல தான் இருக்கும் ஓகேங்களா இந்த லேயர்ல தான் வந்து நிறைய வந்து நிடோபிளாஸ்டு இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சில சென்சரி செல்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி நர்வ் செல்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும் நர்வ் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நவுத் இஸ்ஸு இந்த இடத்துல வந்து நிறைய வந்து ஃபார்மாக இருக்கும் அந்த அளவுக்கு வெல் டெவலப்டா இருக்காது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸில் தான் வந்து நர்வ் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அதனால் ஒரு டிஃப்யூஸ்டு ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நர்வ் டிஷ்யூஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்படி கூட கேட்கலாம் ஃபஸ்ட்டு டைம் வந்து எந்த அனிமல்ஸில் வந்து நர்வ் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு நர்வ் டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிடாரியா தான் இதான் வந்து ப்ரிமேட்டிவ் அனிமல் இந்த ப்ரிமேட்டிவ் அனிமலில் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நர்வ் செல்ஸ் வந்து டெவலப் ஆகுது ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் வந்து ஜெம் செல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிடெர்மிஸ்ல வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ மேல் ஜெம் செல்ஸ் அண்ட் ஃபீமேல் ஜெம் செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிடெர்மிஸில் தான் வந்து டெவலப் ஆகும் உள்ளெல்லாம் வந்து டெவலப் ஆகாது ஓகேங்களா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எபிடெர்மிஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத வந்து நம்ம கேஸ்ட்ரோடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எல்லோ கலர் லேயர் இருக்கு அது நம்ம கேஸ்ட்ரோடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேஸ்ட்ரோடர்மிஸ் அப்படின்ற லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவிட்டியை வந்து சுற்றி கவர் பண்ணியிருக்கோம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவிட்டி ஸோ இந்த இடத்துல இருக்கு இதான் வந்து ஒரு கேவிட்டி இந்த கேவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கேவிட்டி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு கேவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரோடெர்மிஸ் அப்படின்ற லேயர் வந்து சுற்றி இருக்கும் ஸோ அந்த கேவிட்டிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ்ட்ரோ வாஸ்குலார் கேவிட்டி அப்படின்னு பேர் ஓகேங்களா அந்த கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டியை வந்து சுற்றி இருக்கக்கூடிய லேயரை தான் நம்ம கேஸ்ட்ரோடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிங்கிள் லேயர் தான் இந்த கேஸ்ட்ரோடர்மிஸ் அப்படின்ற இந்த லேயரில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு வகையான செல்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் ஒன்று கிளாண்டு செல்ஸை இன்னொன்று வந்து ஃபேகோசைட்டிக் நியூட்ரிடியூவ் செல்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நியூட்ரிடியூவ் செல்ஸ் அதுக்கப்புறம் வந்து கிளாண்ட் செல்ஸ் இந்த மாதிரி ரெண்டு வகையான செல்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல கேஸ்ட்ரோடர்மிஸ் அப்படின்ற இந்த லேயரில் வந்து நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா சரி இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டி இந்த கேவிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ கேஸ்ட்ரோடெர்மிஸ் அப்படின்ற இந்த லேயரு ஸோ இந்த லேயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு செல்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும் ஒன்று கிளாண்டு செல்ஸ் இந்த கிளாண்டு செல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான என்ஜைம்ஸை வந்து செக்ரேட் பண்ணும் டைஜெஷன் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸ்ட்ரோ வாஸ்குலர் கேவிட்டியில் தான் நடக்கும் இந்த கேவிட்டியில் தான் வந்து நடக்கும் ஓகேங்களா டைஜஷன் வந்து அந்த கேவிட்டியில் தான் நடக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கேவிட்டியில் தான் வந்து டைஜஷன் வந்து நடக்கும் ஓகேங்களா அந்த டைஜஷனுக்கு வந்து தேவையான என்ஜைம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது இந்த க்ளாண்டு செல்ஸ் தான் இந்த கிளாண்டு செல்ஸ் எந்த இடத்துல இருக்குது கேஸ்ட்ரோடர்மிஸ் அப்படின்ற இந்த லேயரில் தான் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் அது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரேக் டவுன் பண்ணும் அந்த என்ஜைமு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே வந்து என்கல்ஃப் பண்ணுறது யார் அதெல்லாம் வந்து ஃபேகோசைட்டிக் மூலமாக வந்து என்கல்ஃப் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியூட்ரிடியூப் திஷ்யூ தான் வந்து என்கல்ஃப் பண்ணும் அப்படியே வந்து விழுங்கி அதை எடுத்துக்கிட்டு மீதிலாம் மற்ற செல்லுக்கு வந்து கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டு வகையான செல்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு கிளாண்டு செல்ஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரேட் பண்ணும் இன்சென்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும் நெக்ஸ்ட் நியூட்ரிடியூவ் திஷு நியூட்ரிவ் செல்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டைஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து என்கல்ஃப் பண்ணி அது வந்து மற்ற செலுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையான செல்ஸ் வந்து நம்ம கேஸ்ட்ரோடர்மீஸில் வந்து வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா சரி இந்த இடத்துல உள்ள இருக்கக்கூடிய இந்த கேவிட்டி தானே நம்ம கேஸ்ட்ரோ கேவிட்டி அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம சீலன்ட்ரான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா சீலன்ட்ரான்னாலும் கேஸ்ட்ரோ வாஸ்குலார் கேவிட்டினாலும் ஒன்று இது சீலன்ட்ரான் அப்படின்னு சொன்னதால தான் இந்த மாதிரி கேஸ்ட்ரோ வாஸ்குலார் கேவிட்டி இந்த மாதிரி சீலன்ட்ரான் இருக்கிறதால இந்த குரூப் ஆஃப் அனிமலை வந்து இதுக்கு முன்னாடி வந்து சீலன்ட்ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிடாரியா அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சீலன்ட்ரைட்டானாலும் நிடாரியானாலும் ஒன்று தான் ரெண்டுத்துக்குமே என்ன காரணம் அப்படின்றத சொல்லிட்டா நிடாரியா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுல நிடோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு வகையான செல்ஸ் இருக்கும் சீலன் ட்ரைட் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுல வந்து சீலன்ட்ரான் அப்படின்ற ஒரு கேவிட்டி இருக்கும் ஒரு கேஸ்ட்ரோ வாஸ்குலர் கேவிட்டி இருக்கும் அதனால தான் இதை நம்ம சீலன் ட்ரைட்டா அப்படின்னு சொல்றோம் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் இது சொன்னாலும் தப்பு கிடையாது ஓகேங்களா சரி இப்போ உங்களுக்கு நிடேரியாவை பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்ச்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்டக்கல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் டென்டக்கல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஃபிங்கர் லெக் ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா அந்த நிடாரியாவோட மௌத்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த டெண்டக்கல்ஸ் இருக்கும் ஓகேங்களா சரி இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும் அதுதான் நம்ம மௌத்து இல்லைனா ஆனஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டென்டக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லி ஃபிஷ் மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும் அந்த ஓப்பனிங்கை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டென்டக்கல்ஸ் இருக்கும் சரி இந்த டென்டக்கல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து கேப்சர் பண்ணுறது வந்து இந்த டென்டக்கல்ஸ் தான் செகண்ட் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்டக்கல்ஸை வந்து இது யூஸ் பண்ணிக்கும் ஓகேங்களா சரி நம்ம முன்னாடியே வந்து சொன்னேன் டென்டக்கல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நிடோபிளாஸ்ட் செல்ஸை வந்து பார்க்கலாம் டென்டக்கல்ஸ் அப்படின்றது இதான் அந்த டென்டக்கல்ஸோட சர்ஃபேஸ் ஓகேங்களா இதில் வந்து நிறைய நிடோபிளாஸ்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த நிடோபிளாஸ்ட் அப்படின்ற அந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கிறதால தான் இது நம்ம நிடாரியா அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிடோ மைக்ரோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சனஸ் ஓகேங்களா இதில் வந்து பாய்சன்ஸ்லாம் வந்து இருக்கும் ஈவன் ஹியூமனுக்கு கூட வந்து கில் பண்ணக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில நிடேரியன்ஸுக்கு வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இதோட சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நிடோபிளாஸ்ட் இருக்குது சரி இந்த ஒரே ஒரு நிடோபிளாஸ்டை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு வந்து பெருசு பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதை வந்து நம்ம நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நெமட்டோசிஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் இருக்கும் ஓகேங்களா ஒரு சில பாய்சன் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நிடரியாவில் நம்ம என்ன மாதிரியான பாய்சன்ஸ்

கூட்டிருக்கில்லையே அது அப்படியே வெளியில் வந்துடும் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல் மேலே பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் எல்லாமே போயிட்டு அந்த அனிமலை வந்து பேரலைஸ் பண்ணி விட்டுரும் பேரலைஸ் அப்படின்றது சின்ன சின்ன அனிமலாக இருந்தது அப்படின்னா அதனால அப்படியே நகரவே முடியாது அப்படியே நின்று போய்டும் அதை அப்படியே வந்து சாப்பிட்டோம் இது பெரிய பெரிய அனிமலாக இருந்தது அப்படின்னா அந்த பாய்சன் வந்து அந்த அனிமலுக்குள்ளே போயிடும் அந்த அனிமலை வந்து கில் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது இந்த மாதிரி டிஃபன்ஸ்க்காக அதை வந்து யூஸ் பண்ணிக்கும் இன்னொன்று ஃபுட் கேப்சரிங் வந்து யூஸ் பண்ணிக்கும் நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சில பீச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லி ஃபிஷ் இருக்குது அதனால் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா ஜல்லி ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டென்டக்கல்ஸ் இருக்கும் அந்த டென்டக்கல்ஸில் வந்து நிடோப்ளாஸ்ட் இருக்கும் அது வெரி டேஞ்சரஸ் அதே ஹியூமன் மேலே லைட்டாக பட்டுச்சுனா கூட போது ஹியூமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷம் பரவிடும் ஈவன் இறக்கிறது கூட வந்து சான்சஸ் இருக்குது அந்தளவுக்கு ரொம்பவே ஹெவியான பாய்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில நிடோரியன்ஸில் நிடேரியாஸில் வந்து நம்ம பார்க்கலாம் ஜல்லி ஃபிஷ்லாம் வந்து ரொம்பவே டேஞ்சரஸ் எல்லா ஜல்லி ஃபிஷ்ஷும் கிடையாது ஒரு சில குறிப்பிட்ட ஜல்லி ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே டாக்ஸிக்கான ஒரு சில சப் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிடோப்ளாஸில் இருக்கும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிடரையை பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் ராஜூஸ் பயாலஜி டாட் காம் போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்